ஹாய் ஹலோ, நான் தான் அமீர்கான். மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து நீங்கள் பல்லாவரம் பம்மல் பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட்டோடு சேர்ந்து வீடு தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக 3BHK வீடு அப்பார்ட்மெண்ட்டோடு சேர்ந்து இருக்குது. ஸோ இது எங்கே இருக்குது, மேலும் இங்கே யார் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க, வேறு இங்கே என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது, இது பக்கத்தில் வேறு என்னென்ன இருக்குது, இதை பற்றின முழுமையான விபரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்ததாக எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ பார்க்க போகிற இந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இங்கே புக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ அந்த கஸ்டமைஸு கூட எந்த ஒரு அமௌண்ட்டுமே கிடையாதுங்க, ஃப்ரீயாகவே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கிற முடியும். அதுவும் இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் புக் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இங்கே கஸ்டமைஸ் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சு கட்டிக்கிற முடியும். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, இப்போ நம்ம பார்க்க போகிறது SBR பில்டர்ஸோட ஸ்ரீ பார்வதி ஃப்ளாட்ஸ். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா கம்பல் லொக்கேஷனில் லொக்கேட் ஆகிருக்குது. இதுக்கு கீழே பேஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே கார் பார்க்கிங்க்கு லெஃப்ட்டில் வந்தோம் அப்படின்னா லெஃப்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே லெஃப்ட் வருது, இங்கே டெரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட மூணு மாடிக்குமே டெரஸும் இருக்குது லெஃப்ட்டும் இருக்குது. ஸோ டெரஸோ லெஃப்ட்டோ நீங்கள் மேலே வந்தீங்க அப்படின்னா ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் வீடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஃப்ளோருக்குமே ரெண்டு வீடு இருக்குது. இந்த ரெண்டு வீடுமேவும் ஒரே சேஃபு, ஒரே ஸ்கொயர் ஃபீட்டு, ஒரே டிசைன் தாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ளோர் மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர். ஸோ இந்த மூணு ஃப்ளோருமேவும் ஒரே ஸ்கொயர் ஃபீட்டு, ஒரே வீடு, ஒரே கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரே டிசைன் தான். ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்குறது F2ங்க. ஸோ F2, S2, T2. ஸோ மூணு வீடுமேவும் ஒரே கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரே சைஸு, ஒரே அளவு தான், மூணுமே ஒரே டிசைன் தான். ஓகேங்களா? ஸோ இந்த F2 பொறுத்தவரை, ஸோ உள்ளே வந்தோனியவும் டைனிங் ஹால் சொல்லிக்கலாம். ஸோ இதை பார்த்தோம்னா 16x12 அப்படின்ற சைஸில் இருக்குது. ஸோ அடுத்து அப்படியே லெஃப்ட்டில் போனோம் அப்படின்னா ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிச்சனு 7x10 அப்படின்ற ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. ஸோ கிச்சனை ஒட்டி ரைட்டில் பார்க்கும்பொழுது ஒரு பெட்ரூம் இருக்குது. ஸோ இந்த பெட்ரூம் 9x10 அப்படின்ற சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே வெளியே வந்து ஹால்லேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா அங்கே ஒரு பெட்ரூம் இருக்குங்க. ஸோ இந்த பெட்ரூம் பார்த்தோம் அப்படின்னா இது 10x14 அப்படின்ற சைஸில் இருக்குது. ஸோ இந்த பெட்ரூமுக்கு பால்கனி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பால்கனியும் 10x4 அப்படின்ற சைஸில் பால்கனி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்டாச் பாத்ரூம் 6x4 அப்படின்ற சைஸில் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமேவும் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்கிறதுனால நீங்கள் புக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிற முடியும். இப்போது மெயின் ஹால்லேருந்து காமன் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காமன் பாத்ரூம் பார்த்தோம் அப்படின்னா இதுவுமேவும் 6x4 அப்படின்ற சைஸில் காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இங்கே இந்தியன் டாய்லெட் இருக்குது, உங்களுக்கு வேணும் அப்படின்னா வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து இந்த F2ல இன்னொரு பெட்ரூம் இருக்குது. ஸோ இது பார்த்தோம்னா 13x11 அப்படின்ற சைஸில் ஒரு பெட்ரூம் இருக்குது. ஸோ இந்த பெட்ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமேவும் 6x4 அப்படின்ற சைஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் சைஸ் பார்த்தது ஃபஸ்ட் ஃப்ளோரோட செகண்ட் வீடு. ஸோ இதே தான் செகண்ட் ஃப்ளோருக்கு செகண்ட் வீடு, இதே சைஸ் தான். தேர்ட் ஃப்ளோரில் கூட செகண்ட் வீடும் இதே சைஸ் தாங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் கூடிய ஃபஸ்ட் வீடு சைஸை பார்க்கலாம். அதில் மட்டும் ஒரே ஒரு மாற்றம் மட்டும் இருக்கும், அது என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தது F2, S2, T2. ஸோ இந்த மூணு வீடுமேவும் ஒரே சைஸு, ஒரே ஸ்கொயர் ஃபீட், ஒரே டிசைன் தாங்க. ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா F1, S1, T1 இருக்குது. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஃபஸ்ட்டு வீடு, செகண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட்டு வீடு, தேர்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட்டு வீடு. ஓகேங்களா? ஸோ இந்த மூணுமேவும் ஒரே டிசைன், ஒரே ஸ்கொயர் ஃபீட், ஒரே சைஸ் தாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹால். ஸோ இந்த ஹாலை பொறுத்தவரை 16x11 அப்படின்ற ஸ்கொயர் ஃபீட்டில் ஹால் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹால்லேருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா ஒரு பெட்ரூம் இருக்குது. ஸோ இந்த பெட்ரூம் 13x11 அப்படின்ற ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூமும் இருக்குது. ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா 7x4 அப்படின்ற ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹால்லேருந்து இந்த பெட்ரூமுக்கு போகிற வழியில் சின்னதாக ஒரு பூஜரமும் இருக்குது. ஸோ இதுவுமே உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, இந்த ஹால்லேருந்து ஸோ நேராக பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெட்ரூம் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா 10x11 அப்படின்ற ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குமேவும் அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தோம்னா 4x3.25 அப்படின்ற ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து கிச்சனுக்கு. ஸோ கிச்சனை பொறுத்தவரை, ஸோ ஹால்லேருந்து ரைட் சைடு பார்க்கும்போது கிச்சன் இருக்குது. ஸோ இது 7x9.5 அப்படின்ற ஸ்கொயர் ஃபீட்டில் கிச்சன் கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த கிச்சனில் எங்கேயுமே இல்லாத மாதிரி இங்கேயே ஒரு ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 4x3 அப்படின்ற சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியும் கிச்சன்லேருந்து பால்கனி கொடுத்துருக்காங்க. ஸோ இது 7x3 அப்படின்ற சைஸ்லையும் பால்கனி கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மெயின் ஹால்லேருந்து அக்சஸ் பண்ணிக்கிறதால ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தோம்னா 7x4 அப்படின்ற சைஸில் ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. காமன் பாத்ரூம்லேருந்து ரைட்டில் பார்த்தோம் அப்படின்னா 10.5x11 அப்படின்ற ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு இந்த பெட்ரூமுக்கு பால்கனியும் இருக்குது. ஸோ இது பார்த்தோம்னா 10.5x3.5 அப்படின்ற ஸ்கொயர் ஃபீட்டில் பால்கனி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம டெரஸில் இருக்கோம். ஸோ இந்த டெரஸ்லேருந்து பார்த்தா தெரியும் இந்த பில்டிங் எங்கே இருக்குது, எவ்வளோ லொக்கேஷனில், எவ்வளோ மெயினில் இருக்குது அப்படின்றது தெரியும். ஏன்னா சுற்றி வீடு தாங்க. ஸோ சுற்றி வீடாக இருக்கனால ரொம்ப ரொம்ப ப்ரேம் லொக்கேஷன். ஸோ பல்லாவரம், குரோம்பேட், ஸோ இது எல்லாமே ரொம்பவே ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரேம் லொக்கேஷனில் இருக்குது. ஸோ இங்கிருந்து ஏர்போர்ட் ரொம்ப ரொம்ப பக்கம்தான். இவ்வளோ வசதிகள் கொண்ட இந்த அப்பார்ட்மெண்ட்டில் அம்யூனிட்டிஸ் பொறுத்தவரை இங்கே லிஃப்ட் வசதி கொடுத்துருக்காங்க. ஸோ 3 ஃப்ளோருக்குமே நம்மளால் லிஃப்ட்டை அக்சஸ் பண்ணிக்கிற முடியும். அதே மாதிரி 24/7 சிசிடிவி கேமராவும் கொடுத்துருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டை 100% வாஸ்து பார்த்து கட்டியிருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் கார் பார்க்கிங் இருக்குது, அது ஒரு மிகப்பெரிய கார் பார்க்கிங். ஓகே, இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா குரோம்பேட் பஸ் ஸ்டாண்டு வெறும் 1.5 கிலோமீட்டரில் அக்சஸ் பண்ணிக்கிற முடியும். 1.5 கிலோமீட்டரில் பல்லாவரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போய்க்கிற முடியும். 4 கிலோமீட்டரில் ஏர்போர்ட்டை நம்ம ரீச் பண்ணிக்கிற முடியும். 700 மீட்டர் பக்கத்தில் 300 வருஷத்துக்கு மேலே பழமையாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் கோயில் பக்கத்தில் தான் இருக்குது. 700 மீட்டருக்குள்ளே தான் இருக்குது. திருநீர்மலை பெருமாள் கோயில் பார்த்தோம்னா வெறும் 2.5 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஸ்கூலும் இருக்குது, காலேஜும் இருக்குது. ஸ்கூலை பொறுத்தவரை பீஸ் ஆஃப் கிரீன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்கூல் இங்கேருந்து 2 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குது. மீனாட்சி கிருஷ்ணா பாலிடெக்னிக் காலேஜ் பார்த்தோம்னா 1.5 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குது. 500 மீட்டர் பக்கத்தில் சங்கராவத்தியாலய ஸ்கூல் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஃப்ளாட்டில் வீடு வாங்கணும் அப்படின்னா ரெண்டுமே திருப்பி கட்சி வீடு தான். 1178 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட ஒரு வீடு இருக்குது. இன்னொன்று 1221 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட ஒரு வீடு இருக்குது. ஸோ F1, S1, T1, ஸோ இந்த 3 வீடும் பார்த்தீங்கன்னா 1178 ஸ்கொயர் ஃபீட் கொண்டது. மூணுமேவும் 3BHK வீடு தான். இதோட ரேட் பார்க்கும்பொழுது 55 லட்சம் ரூபாய்க்கு இவங்க செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே இது F2, S2, T2 பார்க்கும் பொழுது 1221 ஸ்கொயர் ஃபீட். ஸோ இதுவுமே 3BHK வீடு தான். இதை இவங்க 57 லட்சத்துக்கு செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெறும் 10 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும், உங்களால் இங்கே வீடு வாங்கிக்கிற முடியும். ஓகேங்க, வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இவங்களுடைய இந்த SBR பில்டர்ஸோட கான்டாக்ட் நம்பர், டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னா ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா அப்படின்னா இந்த வீடியோ லைக் கொடுத்துட்டு, இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் வீடு தானுங்க. எல்லாமே டாடா, பை பை, சியூ.